தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்கு இனியவர்களே, இன்றைய நாளிலே நாம் புனித பிலிப்பினேரி என்று சொல்லக்கூடிய புனிதரை நினைவு கூறுகிறோம். கத்தோலிக்க அருள் பணியாளராக இத்தாலி நாட்டிலே 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் இந்த அருமை புனிதர். ரோம் நகரத்தினுடைய 3வது திருத்தூதர் என்று அழைக்கப்படுகிறார். புனித பேதுரு புனித பவுலடியாருக்கு பின்பாக ரோமையிலே முக்கியத்துவம் பெறக்கூடியவராக இருந்தவர் இந்த புனிதர். ஏழைகள் பணக்காரர்கள் என்று சொல்லி பாகுபாடு பார்க்காமல் எல்லாருக்கும் ஊழியம் செய்தவராக இருக்கிறார். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு பரம ஏழைகளுக்கு தன்னையே உருக்கி கொடுத்தவராக இந்த புனிதர் இருக்கிறார். ஏழைகளுக்காகவே நற்கருணை ஆண்டவரை மையப்படுத்தி ஜெபிப்பதற்காகவே ஒரு சபையும் உருவாக்கி இருக்கின்றார். பொது நிலையினர் சபையாக அது இருக்கிறது. அத்தோடு நற்கருணை ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பதற்காக மிகுந்த பற்றுறுதி கொண்டவராக அந்த காலத்திலேயே தொடர்ந்து 40 மணி நேரம் நற்கருணை ஆராதனை என்று சொல்லி உருவாக்கி இருக்கிறார். மாலை நேரத்திலே அனைவரையும் கூட்டி இறைவாத்தியை வாசிப்பது, திருப்பாடல்களை பாடுவது, திருச்சபையினுடைய போதனைகளை எல்லாம் அறிந்து கொள்ளுவது, இறைவாத்தியை தியானித்து ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வது, எல்லோருக்குமாக ஜெபிப்பது, திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் அறிந்து கொள்ளுவது என்று சொல்லி மாலை நேரத்திலே ஒன்று கூடி ஜெபிக்கக்கூடிய குழுக்களை உருவாக்கி இருக்கிறார். குடும்ப ஜெபங்களை செய்வதற்கு இவர் தூண்டுதலாக இருந்திருக்கிறார். திருச்சபையால் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு கடினமான முடிவுகளை எடுத்து அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற துணிவும் தெளிவும் கொண்டவராக இருக்கின்றார். இவர் இன்றைய வாழ்க்கையில் நாம் தூய்மையாக நேர்மையாக நல்லவர்களாக வாழ்கின்ற பொழுது எதிர்காலத்தில் நமக்கு என்ன ஆகும் என்கின்ற கவலை தேவையில்லை என்று சொல்லக்கூடியவராக இந்த புனிதர் இருக்கின்றார். இந்த புனிதரை பற்றி பல்வேறு கருத்துக்கள், அருமையான ஆன்மீக ஆலோசனைகள் இருக்கிறது. பலருடைய கல்லறைகளை, மறைசாட்சியுடைய கல்லறைகளை எல்லாம் சந்தித்து ஜெபித்தவர், பல புனிதருடைய வாழ்க்கை வரலாறை எல்லாம் வாசித்து எல்லோரோடும் சேர்ந்து தியானித்தவர், தான் ஒரு புனிதர் என்று சொல்லி அவர் பெரிது படுத்தாதபடிக்கு மிக எளிய மனிதராக வாழ்ந்து மறித்திருக்கிறார். அவருடைய கல்லறையை தோண்டி பார்க்கின்ற பொழுது அவருடைய விழா எலும்பு உடைந்து இருந்ததாம். அதற்கு காரணம் சொல்லுகின்ற பொழுது அவர் உருக்கத்தோடு இரக்கத்தோடு எல்லோருக்காகவும் ஜெபித்ததனால் அவருடைய இதயம் விரிவடைந்து விழா எலும்பை உடைத்திருக்கிறது என்கின்ற அளவிற்கு சொல்லுகிறார்கள். இப்பொழுது நாம் நினைவு கூறுகின்ற சமயத்தில் நாமும் இறை பற்று கொண்டவர்களாக ஜெபத்திலும் நற்கருணை ஆண்டவர் மீது பற்றுறுதியும் கொண்டு வாழ்ந்து நமது வாழ்க்கையும் மற்றவருடைய வாழ்க்கையும் நாம் தூய்மைப்படுத்த சீர்படுத்த இறைவன் அருள்பாவிக்க தொடர்ந்து ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா மீது பற்றுறுதி கொண்ட ஊழியர்களை புனிதத்தின் மாட்சிக்கு உயர்த்த நீர் தயங்குவது இல்லை. அதனால் புனித பிழுப்பின் இதயத்தில் வியத்தகு முறையில் பற்றி எறிந்த அன்பு தீயை தூயாவியார் எங்களிலும் பற்றி எறிய செய்வாராக.
உம்மோடு தூயாவியார் நொஞ்சிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆச்சிகளங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவும் மாஞ்சாடுகிறோ. ஆமென். நச்செய்திக்கு முன் வாழ்த்தொல்லி அல்லேலூயா அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா. உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? உலக போக்கின்படி சுயநலத்தோடு, ஆணவத்தோடு, பேராசையோடு, அதிகார திமிரோடு, அதற்காகவே கடுவாளம் போட்ட குதிரையை போல் எந்த ஒரு ஈர இதயமின்றி, இறக்க குணமின்றி செயல்படக்கூடாது. ஆம் அன்பர்களே, நண்பர்களே, ஆண்டவர் இயேசு தமது சீடர்களுக்கு மூன்றாம் முறையாக தமது இறப்பை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் எருசலேமுக்கு செல்கிறோம், அங்கே என்னை பிடித்து அடிப்பார்கள், உதைப்பார்கள், துப்புவார்கள், இழிவாக பேசுவார்கள், கொள்வார்கள், சிலுவையில் அறைந்து என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் அது அவருடைய காதில் ஏறவே இல்லை, இதயத்தில் இறங்கவே இல்லை, மண்டையில் படவே இல்லை. சாதாரணமாக சொல்வார்களே, எப்ப அண்ணன் சாவான், தின்ன காலியாகும் என்று சொல்லி, என்ன இது பொருள்? அண்ணன் வீட்டுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த திண்ணையிலே தனது தந்தைக்கு பின்பாக அதிகாரம் கொண்டவராக, வருவோர் போவோருக்கு உதவி செய்யக்கூடியவராக, ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருந்து குடும்பத்தை வழி நடத்துவார். ஆனால் அவருடைய இடத்தை பிடிப்பதை தான் தனக்கு இளையோராக இருக்கக்கூடியவர்கள் கருத்தாக இருக்கிறார்களே தவிர, அதனுடைய பொறுப்பினுடைய கணாகணத்தை உணராமல் இருப்பார் என்று சொல்வதற்காக அதை சொல்லுவார்கள். ஆண்டவர் இயேசுவும் எருசலேமுக்கு சொல்லுவது, இங்கே தனது உயிரை தியாகம் செய்வதற்காக, தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்காகவும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரையும் கொடுப்பதற்காக வந்துள்ளேன் என்று சொல்லி தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த இறப்பை குறித்த எண்ணம் உண்மையிலேயே ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை, வருத்தத்தை தந்திருக்கக்கூடும். ஆனால் உடன் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இதில் எந்த ஒரு பங்கும் இல்லாததை போல, கொஞ்சம் கூட ஈரமற்ற இதயத்தோடு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை நாம் பார்க்க முடியும். இந்த காலகட்டத்திலும் கூட, இந்த கடினமான காலகட்டத்தில் பாருங்க, உறவுகளெல்லாம் இப்படி நடந்து கொள்கிறார் என்று சொல்லி, இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள். அவர்களை பார்ப்பதற்கு தயாராக இருக்க மாட்டார். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லே, அது நீ இங்கே வந்து விடாதே, என்னை எதிர்பார்க்காதே என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லது சென்று ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட இல்லாதவர்களாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு வித்தியாசமான ஒரு பயத்தோடு இருப்பார்கள். உறவுகள் மட்டுமல்ல, அரசு அதிகாரிகளும் கூட, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கூட இந்த தொற்றினுடைய கணாகணத்தை உணராதபடிக்கு தாந்தோன்றித்தனமாக தங்களுடைய கொள்கையை, மத வெறியினை, பலத்தினை காட்டுவதற்கு, உயர்த்துவதற்கு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். என்னென்று சொன்னால், அவர்கள் இறைவனால் தூண்டப்படுவது இல்லை, தூய ஆவியினால் வழிநடத்தப்படுவது இல்லை, இறைவனிடத்திலே அன்போடு உரிமையோடு பேசக்கூடிய தன்மையற்றவர்களாக, தகுதியற்றவர்களாக இருக்கிறபடியால் தான் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடும். ஆண்டவர் இயேசுவுக்கு அருகாமையில் அமர்வது என்று சொல்லி இவர்கள் இருவர் கேட்கிறார்களே, அருகாமையில் அமர்வது என்றால் என்ன? குழந்தைகள் அப்பா இடத்திலே, அம்மா இடத்திலே இரண்டு குழந்தைகள் இருந்தால், மூன்று குழந்தைகள் இருந்தால் பக்கத்தில் உட்கார வேண்டும் என்று சொல்லி சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். அது போன்ற உரிமை பாராட்டுவது அல்ல, பாசத்தோடு அன்போடு அல்ல, மாறாக பெருமை பாராட்டுவது, அதிகாரத்தை பிடிப்பது என்கின்ற எண்ணம், அந்த அதிகார வெறி, பண வெறி
சுயநலத்தினுடைய ஆணவத்தினுடைய உச்சம் இது மிகவும் ஆபத்தானது. ஆண்டவர் இயேசு அடித்து நொறுக்குகிறார் அதை. அதற்காக ஆண்டவர் இயேசு இப்படி, நான் வந்தது தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கு என்று சொல்வதன் வழியாக நாம் தாழ் மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது. மாறாக நாம் முடிந்தவரை நமது திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி நாம் கடின உழைப்பில் நாம் இறங்கி எதை சாதிக்க வேண்டுமோ அதை கண்டிப்பாக சாதிக்க வேண்டும். அதே சமயத்தில் அளவு கடந்த தாழ்ச்சியோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். பிறருக்கு சேவை செய்வதற்கு, பிறருடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு அதில் நாம் உரிமை எடுத்துக் கொள்ளலாம். முதல் வாசகத்தை பாருங்கள். சீராக் கடவுளிடத்திலே பிறருக்காக ஜெபிப்பதும் விண்ணப்பங்களை மஞ்சாட்டுக்களை சமர்ப்பிக்கின்ற பொழுதும் அவர் டிமாண்டிங் அண்ட் கமாண்டிங் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்துகிறார். அவர் பயன்படுத்துகின்ற பொழுது இரக்கமாயிரும், கண்ணோக்கும், செய்யும், காட்டும், கூட்டும் என்றெல்லாம் பயன்படுத்துகின்ற இந்த வார்த்தைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர் உரிமையோடு கேட்பது, அவரை மிரட்டுவது, அதிகாரத்திலே அமர்வதற்கு ஆசைப்படுவது அல்ல, மாறாக ஜெபிப்பது, விண்ணப்பத்தை கேட்பது கூட உரிமையோடு இறைவனிடத்திலே கேட்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். நாமும் கூட இறைவனிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது நாம் அவருக்கு இதயத்துக்கு நெருக்கமானவர்களாக இருக்கும் விதமாக நடந்து கொள்ள வேண்டும். பிறருக்காக ஜெபிக்கின்ற பொழுது உரிமையோடு, ஆண்டவரே நான் உமக்கு ஏற்ற அருமையான மகளாக மகனாக இருக்கிறபடியால் என்னுடைய ஜெபங்களை ஏற்றருளும், தீமை வெல்வதற்கான சக்தியை தந்தருளும், நன்மை செய்வதற்கான ஆற்றலை கொடுத்தருளும் என்று சொல்லி உரிமையோடு கேட்பது, அவருடைய பாடுகளை புரிந்து கொள்ளுவது, நமது வாழ் வரக்கூடிய பாடுகளை சந்திக்க ஆயத்தமாக இருப்பது, இதன் வழியாக இறைவனுடைய மாட்சியிலே பங்கு பெறுவது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வெறுமனே சொகுசான மேலோட்டமான உலக போக்கின்படியாக வாழ்வதற்காக அல்ல, ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை புரிந்து கொண்டு அவருடைய இதயத்தை தெரிந்து கொண்டு அவருடைய மனநிலையோடு சேர்ந்து பயணிப்பது, அதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய மக்களுக்கு உரிய அடையாளம். அதை நாம் என்னாலுமே பெற்றுக்கொள்ள முடியும். எப்பேற்பட்ட பாடுகள் சவால்கள் வருகின்ற பொழுது கூட அவருடைய இதயத்தோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது நாம் சரியான முடிவுகளை எடுப்போம், சரியான பாதையிலே பயணிப்போம். அது நமக்கும் எல்லோருக்கும் ஆசீர்வாதமிக்கதாக மாறும். எனவே இக்காலத்திலே பல்வேறு வேதனைகளிலே சிக்கலில் இருக்கக்கூடிய இதயங்களை நாம் புரிந்து கொள்வோம், அவர்களுக்கு உடன் இருப்போம். ஆண்டவர் இயேசுனுடைய அந்த பாடுகளின் சமயத்திலே சீடர்கள் விட்டு ஓடியதைப் போல இல்லாமல், ஆண்டவர் இயேசுனுடைய இதயத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்ததைப் போல இல்லாமல், நாம் ஆண்டவர் இயேசுனுடைய அருகாமையில் இருப்பதன் வழியாக பலருடைய வேதனைகளை புரிந்து கொள்வோம். பலருடைய சிக்கலிலே, கஷ்டத்திலே, வேதனையிலே, வறுமையிலே ஆறுதல் அளிக்கக்கூடிய ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக, சீடர்களாக வாழ்வதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார், ஆசீர்வதிப்பார் என்கின்ற நம்பிக்கையை தொடர்ந்து பெற்றுக்கொள்வோம். ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித பிழிப்புவை பின்பற்றி உண்மையான வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் அருள்வாராக. ஆமீன். இறைவன் மீது பற்றுறுதி கொண்டவர்களாக உரிமையோடு அருள்வரங்களை பெற்று தாழ்ச்சியோடு பணி செய்து என்றும் எங்கும் வாழ இறைவன் அருள்பாவைப்பாராக. திருப்பள்ளி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.